கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவங்ககிட்ட எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுன்றது தெரியாது. ஒருவேளை நம்ம ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்குமா பிடிக்காதான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க மேலே வந்து ரொம்ப அதிகமான பாசமும் அன்பும் இருக்கும். இது வந்து நல்ல காரியத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த யந்திரத்தை நீங்கள் வந்து வரைஞ்சி லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டீங்கனாலே போதும், அவங்க வந்து உங்களுக்கு வசியமாவாங்க, அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதுதான் இந்த யந்திரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போது யந்திரத்தை வரைகிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4x4 சைஸ் வர்ற மாதிரி நம்ம யந்திரம் வரையணும். அதாவது 1, 2, 3 இந்த பக்கமும், 1, 2, 3 இந்த மாதிரி வந்து 4x4 சைஸ் வர்ற மாதிரி யந்திரத்தை வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 66, 2, 7, 7, 3, 74, 74, 70, 72, 3, 1, 4, 3, 63, 64. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோகினி யந்திரம். மோகினினாலே வசியத்துக்கு பயன்படக்கூடிய தேவதை. இதுக்கு வந்து மந்திரம்லாம் கிடையாது. இது என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3x3 சைஸு தகரில் வரைஞ்சி இதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எப்போ பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பச்சை வந்து ஆட்சியில் இருக்கும்போது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பண்ணலாம். இது நல்ல காரியம் அப்படின்றதுனால வளர்ப்பிறையில் தான் பண்ணணும். இல்லை இந்த டைம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அமாவாசையை தேர்ந்தெடுத்துக்குங்க. அமாவாசை சுக்கர உரை. இதுக்கு வந்து மந்திரம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான யந்திரம்தான். இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரை வந்து எழுதணும். அம்மா பேர் தெரிஞ்சால் அம்மா பேர் போட்டு எழுதிக்கலாம், அம்மா பேர் தெரியல அப்படின்னா அவங்களோட பேர் மட்டும் போட்டுக்கலாம். அம்மா பேர் தெரிஞ்சது அப்படின்னா உதாரணத்துக்கு எழுதுகிறேன், ராணி மகள் தீபா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த யந்திரத்துக்கு கீழே இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு தினமும் இதுக்கு ஊதுவத்தி சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை தேடி தானாக வருவாங்க. இது வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பேக்ஃபயர் ஆகும், அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவங்க யாரையும் விரும்பாத அளவு பார்த்துக்குங்க. அவங்கள நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு முடிவில் இருந்தால் மட்டும் இந்த யந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யந்திரம் உங்கள் உடம்பில் இருக்கிற வரைக்குமே, இந்த யந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிற வரைக்குமே அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இது வந்து 100% உண்மை. அனுபவ ரீதியாக இதை வந்து பயன்படுத்தி நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றினா வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.